வணக்கம் நண்பா, வெல்கம் டு ஸ்பார்கர்ஸ். இன்னைக்கு நம்ம வீடு எது பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, கட் ஆஃப் வந்து குறையுமா இல்லை அதிகமாகுமா இந்த வருஷம்ன்றத முக்கியமாக பார்க்க போறோம். ஏன்னா நிறைய 12th ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜான கட் ஆஃப் தான் எடுத்திருக்காங்க. ஆவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா 150 to 160 அந்த ரேஞ்சில் தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மார்க் வந்து எடுத்திருக்காங்க கட் ஆஃப் இந்த வருஷம் வந்து. ஏன்னா நிறைய பேருக்கு மேக்ஸில் வந்து மார்க் கம்மியாகிடுச்சு, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் அதிகமாக இருந்தாலுமே வந்து மேக்ஸில் வந்து கம்மியாகிடுச்சு முக்கியமாக வந்து. ஏன்னா மேக்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப்ல வந்து ரொம்பவே முக்கியமான விஷயம். நீங்கள் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கூட பாதி மார்க் தான் வந்து கட் ஆஃப்ல போடுவீங்க, ஆனால் மேக்ஸ் மார்க் அப்படியே போடுவீங்க. அதனால் வந்து கட் ஆஃப் நிறைய பேருக்கு வந்து கம்மியாகிடுச்சு. அதனால் கட் ஆஃப் வந்து கம்மியாக இருந்தால் நீங்கள் கவலைப்பட தேவை. இப்போ வந்து நம்ம கட் ஆஃப் வந்து டீட்டெயிலாக வந்து பார்ப்போம் எதனால் வந்து கம்மியாகுன்னு சொல்லிட்டு. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிங்கனா இதுக்கப்புறம் மறக்கக்கூடிய வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கலாம். உங்களுக்கு கட் ஆஃப் வந்து கம்மியாக இருந்துச்சு, ரொம்ப வந்து 120, 130 அந்த மாதிரி ரொம்ப ரேஞ்ச் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க, நீங்கள் வந்து டிமோட்டிவேட்டும் ஆகாதீங்க கண்டிப்பாக வந்து. நீங்கள் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் அப்படின்னா கூகுள் ஃபார்மையும் ஃபில் பண்ணுங்கள். மேனேஜ்மெண்ட்டில் சில காலேஜஸ் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா கவுன்சிலிங் மூலமாக நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து பிலோ ஆவரேஜான காலேஜஸ் தான் கிடைக்கும். ஏன்னா மேலே இருக்க கட் ஆஃப் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்ல காலேஜஸ் எல்லாமே வந்து சூஸ் பண்ணிடுவாங்க. நல்ல டிபார்ட்மெண்ட் எல்லாமே 170 அபோவே வந்து நல்ல கட் ஆஃப்னே சொல்லலாம் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும். ஏன்னா 170 அபோவே இந்த வருஷம் ஃபஸ்ட் ரவுண்ட் ஆஃப் வந்து நீங்கள் அட்டென்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கில் பொறுத்த வரைக்கும். ஆனால் 170 நீங்கள் இருந்தீங்கன்னா வந்து வெயிட் பண்ணலாம், நல்ல காலேஜஸ்க்கு நல்ல டிபார்ட்மெண்ட்டுக்கு வெயிட் பண்ணலாம். 150 to 170 இருந்தீங்கன்னா நீங்கள் செகண்ட் ரவுண்டுக்கு வந்து வெயிட் பண்ணலாம். ஏன்னா செகண்ட் ரவுண்டில் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருக்கிறது 160 to 180 அந்த மாதிரி கூட ரேஞ்ச் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நீங்கள் 150 மேலே இருந்தாலும் வந்து ஆவரேஜான காலேஜஸ் வந்து ஜாயின் பண்ணலாம். அப்படி இல்லை நல்ல காலேஜ் தான் எனக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்களும் வந்து மேனேஜ்மெண்ட்டில் தான் ட்ரை பண்ணி ஆகணும். இந்த வருஷம் வந்து கட் ஆஃப் குறைஞ்சிருக்கு போன வருஷத்தோட. போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷத்தோட 6 to 7 மார்க்ஸ் குறைஞ்சிருக்குனே சொல்லலாம் நம்மளோட ப்ரிடிக்ஷன் படி. ஆனால் என்னன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து ஃபைனலைஸ் ஆக போகிறது இன்னும் கொஞ்சம் நாளில் தெரிய வரும். அப்போ கண்டிப்பாக நம்ம வீடியோ போகலாம். நம்மளோட ப்ரிடிக்ஷன் படி பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 6 மார்க் வந்து இந்த வருஷம் வந்து கட் ஆஃப் கம்மி ஆயிருக்குன்றது தான் நம்மளோட ப்ரிடிக்ஷன். அந்த நம்மளோட அனாலிசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வருது, 5 to 6 மார்க் வந்து கட் ஆஃப் வந்து கம்மியாக இருக்கு. ஏன்னா போன வருஷம் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நல்ல மார்க் எடுத்தாங்க, இந்த வருஷம் மேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து புவரான பர்ஃபார்மன்ஸ் வந்து நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. அதனால தான் இந்த கட் ஆஃப் வந்து நான் கம்மியாக இருக்குன்னு சொல்கிறேன். உங்களோட கட் ஆஃப் ஃபைனான்ஸ் சொல்லிட்டு நம்மளோட கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். அப்படி இல்லை உங்களுக்கு ஏன்னா காலேஜஸ் தேவைப்படாத நம்ம கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். கண்டிப்பாக வரக்கூடிய வீடியோஸில் அதை பற்றி நம்ம காலேஜை பற்றி ரிவ்யூ எல்லாமே பார்க்க போகிறோம். ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன இருக்கும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்கும்ன்ற நிறைய டீட்டெயில்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஏன்னா காலேஜ் நீங்கள் சூஸ் பண்ணுறது ரொம்பவே முக்கியம், உங்களோட கெரியரே வந்து காலேஜ் தான் டிசைட் பண்ணும். ஆனால் கண்டிப்பாக காலேஜ்னா மறக்காமல் கரெக்டாக பார்த்து சூஸ் பண்ணுங்கள். ஏன்னா அதில் வந்து நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க, நல்ல மார்க் எடுத்த ஸ்டூடெண்ட் கூட ஒழுங்காக வந்து காலேஜ் சூஸ் பண்ண முடியலை அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமான விஷயமா போயிடும். ஏன்னா வந்து காலேஜ் தான் உங்களோட கெரியரை வந்து செட் பண்ண போது, பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்கும் அந்த காலேஜில் எல்லாத்தையும் வந்து நீங்கள் இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணிவிட்டு வந்து ஜாயின் பண்ணுங்கள். இந்த சேனல் உங்களுக்கு அதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நிறைய காலேஜஸை பற்றியான ரிவ்யூஸ் வந்து தொடர்ந்து போட போகிறோம் இதுக்கப்புறம். அது வந்து அந்த காலேஜ் இருக்க ஸ்டூடெண்ட்டையே வந்து பார்த்தீங்கன்னா ரிவ்யூ வந்து சொல்ல வைக்க போகிறோம். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான பாயிண்ட். நம்மளே ஒரு ரிவ்யூ சொன்னால் கூட அது வந்து பார்த்தீங்கன்னா தப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த காலேஜில் படிக்கிற ஸ்டூடெண்ட் வந்து சொன்னாங்கன்னா அந்த கண்டிப்பாக வந்து ரிவ்யூ கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும். அந்த ஒரு காரணத்தினால தான் நான் சொல்ல வரேன். உங்களுக்கு எந்த காலேஜை பற்றியான ரிவ்யூ வந்து தேவைப்படுச்சுனா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். வரக்கூடிய வீடியோஸ் அதை பற்றி பார்க்கலாம். அந்த மாதிரி வீடியோஸ்லாம் நீங்கள் வந்து தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல், சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வரக்கூடிய வீடியோஸ் மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.